ஒளிக்கிறது தமிழ் மேடை. வணக்கம் உலகத் தமிழ் உறவுகளே. கைவிளக்கேந்திய காரிகையாம் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரினுடைய பிறந்த தினமான இன்று சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷனில், அதுவும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு பெரிய அவஸ்தையை அனுபவிச்சிட்ருக்கிற இந்த சிச்சுவேஷனில், தன்னுடைய உயிரை குடும்பத்தை துச்சமென நினைத்து ஒரு போர் படையில் இருக்கக்கூடிய தார்படை வீரர்களைப் போல முன்னின்று களத்தில் பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய செவிலியர்கள், உலகெங்கிலும் இருக்கிற செவிலியர்கள் அனைவருக்கும் இந்த தமிழ் மேடை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது, உங்களை வணங்கி மகிழ்கிறது. வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. என்னடா ரஜினி சாரோட டைலாகை பேசிட்டு இருக்க, இதெல்லாம் சொன்னால் உடனே நீ ரஜினி ஆயிடுவியா அப்படின்னு நீ கேட்குறீங்களா? தயவு செய்து அப்படிலாம் கிடையாதுங்க. நான் இந்த தகவலை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் எவ்வளவு தான் அமுக்கி 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 தடை பண்ணினாலும் மறுபடியும் வருவோம் இல்லை, மீண்டும் எழுவோம் இல்லை, ஹீஸ் பேக்குங்கிற மாதிரி மறுபடியும் எழுந்து நிற்போம் இல்லை, இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்களா? நியூஸை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பியான ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 24 மணி நேரத்தில் 348,421 கொரோனா கேஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 1,93,82,000 பேர் இது வரைக்கும் வந்து கியூர் ஆயிருக்காங்க. இன்னும் 37,00,000 பேர் வந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 254,197 பேர் இதுவரை மரணமடைந்திருக்கிறார்கள். இதில் என்ன சந்தோஷம் கேட்குறீங்களா? இந்த க்யூர் ஆகி வீட்டுக்கு போனவங்களோட எண்ணிக்கை 355,338 பேர். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்ட கேஸ் வந்து அதிகமாக இருக்கும், க்யூர் ஆனவங்களுடைய எண்ணிக்கை அதை விட கம்மியாக இருக்கும். ஆனால் த ஃபர்ஸ்ட் டைம் க்யூர் ஆனவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி இருக்கிறது, ரிப்போர்ட் பண்ணப்பட்ட கேஸினுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. உண்மையாகவே கொஞ்சம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். இதே மாதிரியே தொடர்ச்சியாக இந்த ரிப்போர்ட் கேசஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரணும். இந்தியாவை விட்டு கொரோனா வெளியே போக வேண்டும், மறைந்து போக வேண்டும் என்ற ஒரு வாழ்த்துதலோடு. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வெளியாயிருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தியாவில் மீண்டும் பப்ஜி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல? அதுவும் இளைஞர்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. ஏற்கனவே வந்து இப்போல்லாம் வந்து விபிஎன் யூஸ் பண்ணி எத்தனையோ பேர் பப்ஜி விளையாடிட்டு இருக்கான். சொல்ல முடியாது, இன்னிமே பப்ஜி பழையபடி வருதுன்னா எத்தனை பேர் எகிரி குதிக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் பப்ஜிங்கிற பேரில் வருதான்னா இல்லை. ஆக்சுவலி கடந்த ஆண்டு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் மோதல் போக்கு ஏற்பட்ட போது, சீனாவை அட்டாக் பண்ணணுங்கிறதுக்காகவே இந்திய அரசாங்கம் சீனாவினுடைய ஆப்ஸு அப்புறம் சீனாவினுடைய முதலீடுகள் எல்லாவற்றையும் தடை செய்தது. ஸோ அதோடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தென்கொரியாவை சேர்ந்த கிராப்டன் நிறுவனம், அவங்க வந்து பப்ஜி கேம் அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க வேர்ல்ட் ஃபுல்லாக. அவங்க சீனாவை சேர்ந்த டென்சன் அப்படிங்கிற அந்த ஒரு கம்பெனியோட கூட்டு வச்சுருந்தாங்க. டென்சன் நிறுவனம் தான் பெரும்பாலான முதலீடுகளை செய்திருந்தது. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் அதை காரணம் காட்டி வந்து, அது மட்டும் இல்லாமல் இந்திய தரவுகளை வெளிநாட்டு சர்வரில் போய் நீங்கள் சேகரிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரத்து பண்ணாங்க. எவ்வளவோ போராட்டங்கள் நடந்தன, எவ்வளவோ விஷயங்கள் வந்து அதை வந்து மறுபடியும் கொண்டுட்டு வர்றதுக்காக பாடுபட்டாங்க, ஆனால் எந்த முயற்சியும் பலிக்கவில்லை. ஸோ மறுபடியும் விட்டுருமா கிராப்டன் நிறுவனம்? ஏன்னா உலகத்திலேயே பப்ஜிக்கு ரெண்டாவது அதிக சந்தை இருக்கக்கூடிய நாடு இந்தியா தான். ஸோ அப்படி இருக்கும்போது விட்டுருங்கிறீங்க. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மறுபடியும் தென்கொரிய நிறுவனம் இந்தியர்களுக்காகவே, இந்தியர்களை குறிவைத்து இந்திய பயனாளர்களுக்காக மட்டுமே இந்த பேட்டில் கிரவுண்ட், அதாவது பேட்டி கிரவுண்ட்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய, பேட்டில் கிரவுண்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புதிய பெயரில் பப்ஜி மாதிரியே ஒரு கேமை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. இந்த பப்ஜிக்காக இருந்த யூடியூப் சேனலை கூட அவங்க டெலிட் பண்ணிட்டு பேட்டில் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பேர்லேயே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு புதிய யூடியூப் சேனலையே அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க. இது எப்போ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் தகவல் கிடைக்கல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த பப்ஜிக்கு ஈக்குவலாக இந்த கேம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ஜியை விட அதிகமான ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த பேட்டில் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லப்படுற தமிழில் பேட்டி கிரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெயர்களில் மீண்டும் பப்ஜிக்கு ஈக்குவலான அந்த ஆப் வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. இதில் முக்கியமான விஷயம்னா இந்திய அரசாங்கத்தினுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் அவங்க நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியர்களுடைய தரவை வந்து நாங்கள் இந்திய சர்வர்லேயே சேமிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இளைஞர்களே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் பேரண்ட்ஸ் தயவு செய்து கண்காணித்துக் கொள்ளுங்கள், தயவு செய்து நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இன்னொரு முறை சொல்கிறேன், எத்தனையோ மொபைல் கேம்ஸ் வருது, அதுலேயும் பப்ஜியில் எத்தனையோ பேர் அடிமையானாங்க. ஏன் இந்த பப்ஜி இந்தியா விட்டு போக போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே எத்தனையோ மரணங்கள் நிகழ்ந்தன, எத்தனையோ இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். மீண்டும் இந்த பேட்டில் கிரவுண்ட் வரப்போகுது பப்ஜிக்கு ஈக்குவலாக, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை, அது எப்போ அப்டேட் ஆகும்னு தெரியல. அப்டேட் ஆகும்போது மீண்டும் நான் இந்த தினம் ஒரு தகவலில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.